Hello friends, நான் உங்கள் வனிதா. Welcome back to Vanita's Food World. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கருவேப்பிலையை வச்சு கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. எல்லாருக்குமே தெரிஞ்சது கருவேப்பிலை முடிக்கு ரொம்ப நல்லதுன்னு. இந்த கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு மூணு கைப்பிடி போல கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை வந்து எல்லா கருவேப்பிலையும் உருவி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை முடிக்கு ரொம்பவும் நல்லது. இது வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டாது. இப்போ கடாயில் வந்து அரை டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு, ரெண்டு டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து இந்த பருப்போட நிறம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மாறினதும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா விழுதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கடாயில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அஞ்சு பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ரெண்டு வரமிளகாய், பூண்டோட நிறம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வந்து துவரம்பருப்பு சேர்த்ததுனால இது கொதிக்க கொதிக்க கெட்டியாகும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்போட திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. அதோட நிறம் நல்லா கரும் பச்சையாக மாறி வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து நான் தண்ணி ஊற்றின அந்த அளவுக்கு இதோடைய கன்சிஸ்டன்சி. இதை விட தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சுட சுட சாதத்தோட நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் செய்த இந்த கருவேப்பிலை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.